ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டுடியோ 11 ஃபோட்டோகிராஃபி. ஸோ லேஅவுட்டோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து ஏங்கர் பாயிண்ட்ஸ், இன்னொன்று வந்து பொசிஷன். அதாவது 2D வச்சிருக்கீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்ஷன் தான் கிடைக்கும். இதுவே 3D வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸ், ஒய் அண்ட் இஜெட் மூணு ஆப்ஷன் உங்களுக்கான கிடைக்கும். ஸோ ஏங்கர் பாயிண்ட்டுங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் இடத்துலேருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது ரவுண்டாக இருக்கும் உங்களுக்கு சிம்பிள் பார்த்துருக்கீங்கன்னா உங்கள் வீடியோவிலே தெரியும். அதில் நடுவில் ரவுண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் லேஅவுட்டில். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு வீடியோலையும் காமிக்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது பொசிஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ லேஅவுட் இருக்கக்கூடிய ஆங்கர் அண்ட் பொசிஷன் அந்த பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லேஅவுட் விண்டோக்குள்ளே போயிடலாம். ஸோ டபுள் கிளிக் பண்ணி நான் இப்போ லேஅவுட் விண்டோக்குள்ளே போயிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர்ஸில் ஆங்கர் பொசிஷன் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நார்மலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஆங்கரோட ஆப்ஷன் இவ்வளோ தான் உங்களுக்கு. ஸோ 2D இருக்கையில் உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கிடைக்கும். இதுவே 3D மாற்றும் போது உங்களுக்கு வந்து எக்ஸ், ஒய், இஜெட். ஃபஸ்ட் வந்து நான் 2D ஆப்ஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் 3D ஆப்ஷனுக்கான இதை நம்ம எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து சொல்லணும். நம்ம வீடியோவுக்கு நம்ம தான் சென்டர் பாயிண்ட் செட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து அது உங்களுக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், இந்த ஆங்கர் பாயிண்ட் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த சென்டர் பொசிஷனை மாற்றுறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸை மூவ் பண்ண உங்களுக்கு வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து பேன் ஆகும். இதை வந்து நம்ம எப்படி வேணாலும் லெஃப்ட் டு ரைட் எப்படி வேணாலும் எக்ஸ் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அதே ஒய் ஆக்சிஸ் மூவ் யூஸ் பண்ணி டாப் டு பாட்டம் வந்து நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இது தான், இந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட்டாக நான் இப்போ வைக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷன், ஸ்ட்ரக்சர், ரொட்டேட் இதெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். இதை தான் அது வந்து பொசிஷன் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கும். தென் அடுத்தது வந்து பொசிஷனுக்கு நம்ம போவோம். இப்போ நான் ஏங்கர் பாயிண்ட்டு இது தான் சென்டராக செட் பண்ணிட்டேன். ஸோ என்னைய ஃப்ரேமில் வச்சு நான் இதை சென்டர் பாயிண்ட்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் பொசிஷன் மூவ் பண்ண போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுண்ட் பொசிஷனும் சேர்ந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இப்போ தெரியுதுங்களா, இது தான் நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் செட் பண்ண சென்டர் பாயிண்ட்டு. இது தான் இப்போ நீங்கள் இது வேணாம், உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்டையர் வீடியோவும் சென்டர் பொசிஷனுக்கு மூவ் ஆயிரும். இந்த பொசிஷன் விண்டோவில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கே வந்து 0 0 எல்லாமே இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும் அப்படின்னா இப்போ இங்கே சென்டர் பொசிஷனாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ ஆங்கர் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 50% போயிருக்கும். அதே பொசிஷனுக்கு 50% மூவில் காமிக்கும். அதே இந்த பக்கம் கிளிக் பண்ணேன்னா இந்த பொசிஷன் லெஃப்ட் சைடில் அதே மாதிரி -50 -50 போயிருக்கும். அதே டாப் சைட் மூவ் பண்ணேன்னா டாப்பில் ஒய் ஆக்சிஸ்க்கு போயிருப்பேன், -50 -50. பாட்டம் கிளிக் பண்ணேன்னா பாட்டமுக்கு. அதே இந்த லெஃப்ட் கார்னர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா லெஃப்ட் கார்னருக்கு மாறிடும். ஸோ இங்கே 50 50 எல்லாமே 50 இருக்குது. ரைட் கார்னருக்கு போகவே இல்லை, ஒன் சைட் மைனஸாக மாறும். அதே தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். இதுவே நீங்கள் ஒரு டைட்டில் இது பண்ணுறீங்க, டைட்டிலோட லேஅவுட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் இது பண்ணலாம், எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் ஸ்கேன், ஓவர் ஸ்கேன், டைட்டில் சேஃப்னு. டைட்டில் சேஃபை பொறுத்த வரைக்கும் இந்த டைட்டில் சேஃப் விண்டோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொசிஷனுக்குள்ளே உங்களுக்கு டைட்டில் சேஃப்னு கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனுக்கு சென்டர் பண்ணி கொடுத்துரும். அதாவது இந்த கோடுக்குள்ளே வந்து சேஃப் ஏரியான்னு சொல்லி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். நான் இப்போ ரீசெட் பண்ணி சென்டர் பண்ணிட்டேன். பொசிஷனுக்கும் உங்களுக்கு தெரியும் பொசிஷனோட யூசேஜ் என்னென்னா, எந்த பொசிஷனில் உங்கள் வீடியோவை நகர்த்தி வைக்கிறோம் அதுக்கு தான் பொசிஷனோட யூசேஜ். ஸோ பொசிஷன் யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் நகர்த்தலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் அகெயின் சென்ட்ரல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். தென் அடுத்தது இப்போ 3D பற்றி பார்ப்போம். ஸோ 3D நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே எனக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ், ஒய், இஜெட் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அதே தான் பொசிஷன்லையும் எக்ஸ், ஒய், இஜெட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இஜெட் ஆக்சிஸும் கிடைக்குது. இப்போ வந்து இஜெட் ஆக்சிஸோட பர்பஸ் இது எக்ஸுக்கு தெரியும், எக்ஸ்னா லெஃப்ட் டு ரைட் போவோம், ரைட் டு லெஃப்ட் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் வந்து டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்பு. இந்த இஜெட் ஆக்சிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இஜெட் ஆக்சிஸை நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். மூவ் பண்ண உங்களுக்கு தெரியும், தெரியுதா, வீடியோ ஜூம் ஆகிட்டு போகும், குறைக்க 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 உள்ளே போயிட்டு போகும். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஸாக இது கிடைக்குது. ஸோ அதை குறைக்க 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 வீடியோவானது உள்ளே நகர்ந்துட்டு போகும். இஜெட் ஆக்சிஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சிஸில் பண்ணணும், அதாவது ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும்.
இந்த எஜெட் ஆக்சிஸ் சார்ந்தது. ஸோ ஆங்கர் அண்ட் பொசிஷனை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆங்கரோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து சும்மா சாதாரண விஷயமாக தெரியும். இதுவே வந்து நீங்கள் ஒரு டைட்டிலில் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இந்த இடத்துல தான் டைட்டில் வரணும், அதுவும் இந்த பொசிஷன்லேருந்து தான் அதுக்கு சென்டர் பொசிஷன் செட் பண்ணணும், அந்த மாதிரி விதத்தில் வந்து இந்த ஆங்கர் பாயிண்டோட யூசேஜ் வந்து பெஸ்ட் யூசேஜாக இருக்கும். பொசிஷன் ஆக்சுவலாக நம்ம எப்பயும் போல் நகர்த்தி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இதை பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.